வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் சஜன்யா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள். கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தொகுதி மருந்து வகைகள் இலங்கைக்கு வழங்க சீனா முன்வந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த சுமார் 85 இலங்கை பெண்கள் துபாயில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாராளுமன்ற ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார். இவரது இறுதிக்குள் கடன் மறுசீரப்பு தொடர்பான கலந்துரையாடல்களை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. விரிவான செய்திகள். வனவள பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களங்கினால் அடையாளப்படுத்தப்பட்ட காணிகளில் விவசாயம் மற்றும் நீர் வேளாண்மை உற்பத்திகள் அடர்ந்த காடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உடனடியாக ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மகிந்த அமரவீர ஆகியோர் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் குறித்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த திணைக்களங்களினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகள் மற்றும் யுத்தத்துக்கு முன்னர் மக்கள் பயன்படுத்திய காணிகள் போன்றவை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு உரியவர்களிடம் கையளிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமாகாணத்தில் பாதுகாப்பட வேண்டிய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களுள் விவசாயம் மற்றும் நீர் வேளாண்மை எனப்படும் நீரியல் உயிரின வளர்ப்பு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான இடங்களை விடுவித்து உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு பிரதேச மக்களிடம் கையளிப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனால் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த விடயம் தொடர்பு ஆராய்வதற்கான துறைசார் அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் வேண்டுகோளுக்கு அமைய வன பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் மேற்குறிப்பிடப்பட்ட தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன என தெரிவிக்கப்படுகின்றது. தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மஸ்கலிய பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றியளித்துள்ளது. இது ஆரம்பம் மட்டுமே, கம்பெனிகளின் அடக்குமுறைகளுக்கு எதிரான எமது தொழிற்சங்க ஆட்டம் தொடரும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மஸ்கலிய பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தோட்டங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு கட்சி தொழிற்சங்க பேதமின்றி தொழிலாளர்கள் ஓரணியில் திரண்டு ஒத்துழைப்பு வழங்கினர். இதனால் தோட்டத்திலிருந்து ஒரு கிராம் தேயிலை கூட வெளியில் செல்லவில்லை. இந்நிலையில் தொழிலாளர்களின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்பதற்கு பெருந்தோட்ட நிறுவனம் இணக்கம் தெரிவித்து எழுத்து மூல உத்தரவாதத்தை வழங்கியுள்ளதுடன் இதனை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் மஸ்கலிய தோட்ட பகுதிகளுக்கு நேற்று களப்பயணம் மேற்கொண்ட ஜீவன் தொண்டமான் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி தொழிற்சங்க நடவடிக்கைக்காக கிடைத்த வெற்றியை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களும் கருத்து வெளியிட்ட அவர், மஸ்கலிய பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் நுவரெலிய மாவட்டத்தில் 10 தொழிற்சாலைகளும் பதுளையில் 3 தொழிற்சாலைகளும் இருந்தன. இவற்றில் இருந்து கொழுந்தை வெளியில் கொண்டு செல்ல நாம் அனுமதிக்கவில்லை. ஆனால் மஸ்கலிய பெருந்தோட்ட நிறுவனம் கூட்டு ஒப்பந்தத்தை மதிக்கவில்லை. பேச்சுக்களுக்கும் வருவதும் இல்லை. தொழிற்சங்க நடவடிக்கை அடுத்து பேச்சு வந்தவுடன் எழுத்து மூல உத்தரவாதத்தையும் வழங்கினர். நிலுவை கொடுப்பன வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நாளைக்கும் நிலுவை பணம் கிடைக்கும். இதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு வழங்கின. நாம் மட்டும் பேர் போட முடியாது. மக்களின் பிரச்சனை தீர்ந்தால் சரி, இனி நாள் சம்பளமாக 1000 ரூபாய் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இதற்கான அதிவிசேட வர்த்தகமாரி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பாராளுமன்ற கட்டிட தொகுதி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகள், உயர் நீதிமன்றம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகள், ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகையில் கடற்படை தலைமையகம், போலீஸ் தலைமையகம், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இராணுவ தலைமையகம், பிரதமர் அலுவலகம், அலரி மாளிகை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகள், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முப்படை தளபதிகளின் உத்தியபூர்வ வாசஸ்தலங்கள் ஆகிய பகுதிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 9வது பாராளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடருக்கான பாராளுமன்ற ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் தலைவராக நீதி சுரச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அண்மையில் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார்.
அதாவது பாராளுமன்றத்தின் 118 இலக்க நிலையத்தின் கட்டளையின் ஏற்பாடுகள் மற்றும் 2022 ஆகஸ்ட் மாதம் 10 பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரேனை என்பவற்றுக்கு அமைவாக ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவில் பணியாற்றியதற்காக உறுப்பினர்கள் தெரிவுக்குழுவினால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக டிலான் பெரேரா, டலஸ் அழகப்பெரும, வாசுதவ நாணயக்கார கபீர் கஷிம், ரஞ்சித தலாத, அது கோரல கனக கேரத், விஜித பேருகொட பணியாற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு தொகுதி மருந்து வகைகளை இலங்கைக்கு வழங்க சீனா முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 650 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்து வகைகள் சீனாவினால் இலங்கை மக்களுக்கென வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான சீனா தூதுவராலயம் குறிப்பிட்டுள்ளது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சீனா இதனை வழங்குகின்றது. இந்த உதவி பொருட்களுடன் செங்குடுதி வானூர்தி நிலையத்திலிருந்து புறப்பட்ட வானூர்தி நேற்று கொழும்பை வந்தடைந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர எதிர்வரும் மாதங்களில் மேலும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்து மற்றும் மருந்துவ உபகரணங்கள் இலங்கைக்கு கையளிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கைக்கான சீனா தூதுவராலயம் தெரிவித்துள்ளது. இலங்கையை சேர்ந்த சுமார் 85 இலங்கை பெண்கள் துபாயில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான தகவலை இவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தம்புள்ளை பகுதியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினூடாக வீட்டு பணி பெண்ணாக துபாய் சென்ற பெண் ஒருவர் தடுப்பு முகாமில் 3 மாதங்கள் தங்கியிருந்து அண்மையில் நாடு திரும்பிய நிலையில் தனக்கு நிகழ்ந்த கொடுமைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் தனக்கு துபாயில் நடந்த கொடுமைகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், தம்புள்ளை போலீஸ் மற்றும் வெளிநாட்டில் உள்ள வேலை முகவரத்தில் தெரிவித்த போதிலும் இதுவரை தமக்கான நீதி கிடைக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தால் துபாய்க்கு அனுப்பப்பட்ட பல பெண்கள் அறையொன்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டுக்கு செல்ல முயன்றதாக சந்தேகப்படும் 12 நபர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்துள்ளனர். மன்னர் ஒழு துபாயில் கடற்கரை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதுக்கு மேற்பட்ட 2 ஆண்களும் 3 பெண்களும் அடங்குவதுடன் 7 பேர் 18 வயதுக்கு உட்பட்டுக்காக ஆவர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெடித்தள தீவு பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவ்வருட இறுதிக்குள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்து வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதற்கமைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்ள இலங்கைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக வெளிநாட்டு தூதுவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்துள்ளனர். கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவியை பெறுவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு தூதுவர்களுக்கு நேற்று முன்தினம் விளக்கம் அளித்துள்ளார். தூதுவர்கள் இதன் போதே இவ்வாறு உறுதியளித்துள்ளன. இந்த சந்திப்பில் பாரிஸ் கிளப் மற்றும் பாரிஸ் கிளப்பில் அங்கத்துவம் அல்லாத 23 நாடுகளின் தூதுவர்கள் கலந்து கொண்டனர். இதன் போது இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் இலங்கை நிச்சயம் இப்பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் என்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். மேலும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்களை இவரிட இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்து வருவதாகவும் ஜனாதிபதி வெளிநாட்டு தூதுவர்களிடம் சுட்டிக்காட்டினர். அத்துடன் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான முன்னேற்றம் குறித்து நிதியமைச்சர் செயலாளர் மகிந்த ஸ்ரீவத்தன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோர் இதன் போது விளக்கம் அளித்தனர். இதனை அடுத்து தூதுவர்களுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி எதிர்கால சந்ததியினருக்காக தற்போதைய நெருக்கடியினை வெற்றி கொள்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்காக அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் சமத்துவத்துடனும் பணியாற்றும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.